அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமர் சிந்தனையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, மகிழ்ச்சி என்பது வசதிகளில் இல்லை. அதை பற்றி தாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சின்ன குருவி, சிட்டுக்குருவிக்கு அழகான ஒரு கனவு வந்துச்சுங்க. கனவில் ரொம்ப அழகான ஒரு உலகம் தெரிஞ்சிச்சு. இது வரைக்கும் அந்த குருவி அப்படி ஒரு அற்புத உலகத்தை பார்த்ததே இல்லைங்க. வண்ண வண்ண விளக்குகள், அழகான நதிகள், மரங்கள், எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புத உலகமே அதை வந்து மயக்கடிச்சு. எப்படியாவது அந்த உலகத்தை போய் பார்க்கணும், அந்த சந்தோஷங்களெல்லாம் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குருவியை நினச்சிச்சுங்க. ஆனால் போகிற வழி தான் அதுக்கு தெரியல எப்படி போகிறதுன்னு. அது பறந்து போகும்போது ஒரு பிரபல ஜோதிடரை பார்த்துச்சுங்க. காலத்தை எல்லாம் கணிக்கும் அந்த ஜோதிடருக்கு அந்த அற்புத உலகத்துக்கான வழி தெரியாதா? அவர்கிட்ட போய் வழி கேட்டுச்சுங்க அந்த குருவி. எனக்கு முழு விபரமும் தெரியாது, தெரிந்ததை சொல்கிறேன், அதுக்கு விலையா நீ உன் சிறகுகளில் உன்னை தரியா அப்படின்னு சொல்லி ஜோதிடர் கேட்டாருங்க. ஒரே ஒரு சிறகு தானே அப்படின்னு சொல்லிட்டு குருவியும் சரின்னு சொல்லிடுச்சுங்க. குருவி அவர் சொன்ன வழியில் பறந்து போணுச்சு. குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அது வழி தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறது சமயத்தில் அந்த வழியே ஒரு பாம்பு வந்துச்சுங்க. பாம்போட குருவி வந்து தன் கனவு பற்றி சொல்லி அந்த உலகத்தோட சந்தோஷங்களை அனுபவிக்க நாங்கள் போயிட்டுருக்கேன், எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சுங்க. அதுக்கு பாம்பு சொன்னிச்சு, இங்கேருந்து அந்த பகுதிக்கு செல்லும் வழி வந்து ஓரளவுக்கு தான் எனக்குமே தெரியும், தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு நீ என்ன எனக்கு தருவ, உன் அழகான சிறகுல உன்னை கொடுத்துறியா அப்படின்னு கேட்டுச்சிங்க. இன்னொரு சிறகு தானே தந்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருவியும் சம்மதிச்சிருச்சு. பாம்பு சொன்ன பாதையிலேயே குருவியும் பறந்து போகுதுங்க. அதுக்கு ஓரளவுக்கு தான் போக முடிஞ்சிச்சு, அதுக்கு பிறகு வழி தெரியல திருப்பியும். இப்படியே அந்த குருவி அங்கங்கே இருந்த சில பேர்கிட்ட வழி கேட்டு 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 பறந்து போணுச்சுங்க. அவங்களும் வழி சொல்லிட்டே குருவிகிட்ட இருந்து ஒரு ஒரு சிறகா விலையாக கேட்டாங்க. குருவி அந்த அற்புத உலகத்தோட சந்தோஷங்களை அனுபவிக்க போகிற ஆசையில் வழி சொன்னவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிறகா பிச்சு கொடுத்துட்டே போணுச்சுங்க. முடிவாக அதோ அது கனவுல கண்ட அந்த அழகான உலகம் வந்து அதோட கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. வந்துட்டோம் வந்துட்டோம், இன்னும் சில 100 அடி தூரம்தான் இருக்குது, பறந்தால் நம்ம வந்து அந்த அற்புத உலகத்தை போய் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலைங்க. ஆனால் இது என்ன, ஏன் என்னால் பறக்க முடியல, ஐயோ என் உடம்பெல்லாம் கனமாக இருக்கே, கீழே இருந்து காற்றுல எழும்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி கதர்னுச்சிங்க அந்த குருவி. மெல்ல மெல்ல குருவிக்கு அப்போ தாங்க புரிஞ்சிச்சு, பறக்கிறதுக்கான சிறகுகள் தன்னிடம் இப்போ இல்லை அப்படிங்கிற உண்மை வந்து அப்போ தான் அதுக்கு தெரிய வந்துச்சு. குருவியால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. இதோ கண் முன்னாடி தான் கனவுல கண்ட அந்த உலகம், அற்புத உலகம் தெரியுது, ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் கீழே கிடக்கிறேனே, அந்த சோகமும் ஏக்கமும் தாங்க முடியாமல் எட்டாத உயரத்தில் தெரிகிற அந்த மாய உலகத்தோட வாசலை பார்த்தபடியே பரிதவிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க அந்த குருவி. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மள பல பேரோட நிலைமையும் இந்த அற்புத கதை மாதிரி தாங்க. நவீன வசதிகளே சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த மாய உலகத்தோட வசதிகளை பெருக்கிக்கிறதுக்காக இன்றைய நம்ம சந்தோஷங்களை இழந்துட்டு இருக்கோங்கிறது தாங்க உண்மை. குடும்பத்தோட வெளியில் போகிறது, பிள்ளைகளோட மனமிட்டு பேசுறது, பிடித்த புத்தகம் படிக்கிறது, பிடித்த படம் பார்க்கறது, பிடித்த கோவிலுக்கு போவது, பிடித்த உடை உடுத்துவது, பிடித்த உணவு உண்பது என்ற எல்லா சந்தோஷ சிறகுகளையும் ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி வீசிகிட்டு இருக்கோங்க. கடைசியில் அந்த வசதிகளை அனுபவிக்கிற ஒரு நிலை வரும்போது நிறை குடி திரை வந்து உடலும் மனசும் தளர்ந்து போயிடுங்க. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைமை ஏற்படுது. மகிழ்ச்சி என்பது வசதிகளில் இல்லைங்க, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தாங்க இருக்குது. ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்வோங்க. வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டைம் இஸ் த பிக்கஸ்ட் லக்ஸுரி. ரியல் லக்ஸுரி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குவாலிட்டி அண்ட் ஹேவிங்ஸ் த டைம் டு என்ஜாய் இட். இது கரெக்டாக இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.